Hallelujah. 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 ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஆராதனையில கூட அவங்க ஒவ்வொருவரும் முகமுகமாய் சந்திப்பதிலும் ஆன்லைன்ல அவங்க பார்க்கிற உங்களையும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரே புயல் மழை அநேக தடைகள் நமக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி ஜெனிப்பதற்கான நோக்கம் என்னன்னா காற்றையும் புயலும் அதட்டுவதற்காக, அதை பார்த்து பயப்படுறதுக்காக. அன்றும் சீஷர்களோட கூட படகுல போயிட்டு இருக்கும் போது சீஷர்கள் அதை பார்த்து நம்மள மாதிரிதான் பயந்து இருப்பாங்க. என்னடா இப்படி ஒரு புயல் வருது, கப்பல் ஆடுது, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இயேசுவானவரை போய் எழுப்புறாங்க. இயேசுவானவர் எழும்பி வந்து செய்யற ஒரே காரியம் புயலையும் காற்றையும் அதட்டுறாரு. இறையாதே, அமைதலாயிரு, அப்படியே அது அவருக்கு கீழ்ப்படிந்தது அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அதே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புயலை பார்த்து பயந்து வீட்டுல இருக்காதீங்க. தயவு கூர்ந்து சபைக்கு வந்து நீங்க சர்வீஸ்ல கலந்து கொள்ளும்படி உங்களை நான் தயவா கேட்டுக்கொள்கிறேன். 8 மணிக்கு தமிழ் ஆராதனையும் 10:30 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் மாலை 6:30 மணிக்கு பைலிங்குளாக ஈவினிங் சர்வீஸும் சபையில நடைபெறுகிறது. நீங்க இதுல கலந்து கொள்ளும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றிகளை எடுக்க ஆரம்பிங்க. அவர் எத்தகைய நல்லவர், இத்தனை மாதங்கள் நம்ம கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு செலிப்ரேஷனுக்குள்ள நம்மளை விட்டுருக்கிறாரு. இந்த ஆண்டை நம்ம முடிக்க போகிறோம், புதிய வருடத்தை திரும்பிமாய் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் எத்தகைய நல்லவரா நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காரு அப்படி நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இந்த வருடத்துல நீங்க பார்க்காத வியாதி இல்லை, இந்த வருடத்துல நீங்க பார்க்காத கொள்ளை நோய் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஆனாலும் தேவன் நம்மளை மீட்டெடுத்து ஜீவனோடு அடுத்த ஆண்டுக்கு அனுப்ப போறாரு. அதற்கான கிருபையை எண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த தயவை நினைச்சு அப்படியே நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நன்றி தகப்பனே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அப்பா, இந்த வேளையில கூட உம்மை நோக்கி பார்க்கிற சகனத்தின் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், அப்பா வெட்கமடையாம பாதுகாக்கிற தேவன், உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் 1000 10,000 எழும்பட்டும். ஆண்டவரே, இவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனாய் மாறட்டுமாய் செபிக்கிற தகப்பனே. ஒரு அபிஷேகத்தை இங்க இருக்கிற யாவர் மேலே நான் பேசுகிற தகப்பனே, ஒரு மகிமைய இங்க இருக்கிற யாவர் மேலும் நான் பேசுகிற தகப்பனே, ஒரு ஜீவனை இங்க இருக்கிற யாவர் மேலும் பேசுகிற தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால இங்க இருக்கிற யாவரும் 1000 10,000க்கு ஆண்டவரே உபயோகப்படத்தக்கதான ஒரு பாண்டமாக நீங்க அணைந்திருக்கிறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில கூட உங்களுடைய அபிஷேகம் அப்பா அது அளவு கடந்ததா இருக்கிறது. அப்பா, நாங்க புயலை கண்டு அஞ்சல, மழையை கண்டு அஞ்சல, அப்பா எதை குறிச்சு நாங்க பயப்படல. இயற்கை உமக்கு கீழ்படுகிறது ஆண்டவரே. அத்தகைய தேவன் உமக்கே நாங்கள் பயந்து இந்த இடத்துல கூடி இருக்கோம் தகப்பனே. உம்முடைய அன்பை ருசி பார்த்து இந்த இடத்துல கூடி இருக்கோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்துல நிறைந்து இந்த இடத்துல கூடி இருக்கோம் தகப்பனே. ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் எட்டாதமான காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா. இந்த வேளையில இங்க ஆண்டவரை என்னென்ன யோசனையோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன சிந்தையோடு அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க நினைப்பதற்கும் மேலா இவர்கள் வாழ்க்கையில நீங்க இன்று செய்ய துவங்க போறதுக்காக நன்றிகளை எடுக்கும். செய்யுங்கப்பா, செய்து முடிக்க போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். ஆட்கொள்ளுங்கப்பா. இன்னும் வர தடைப்பட்டவர்களை அப்பா நீங்க கூட்டி சேர்க்க போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். உங்களுடைய அபிஷேகம் இங்க இருக்கிற யாவரையும் காத்து கொள்ளட்டுமா செபிக்கிறேன். இந்த இயற்கை சீற்றங்களை உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க ஆட்கொள்ளுங்க. எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத நான் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எழுந்து நின்று சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கமணி இயேசுவின் நாமமதி, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. கரங்களை தட்டி உற்சாகமா என்னோடு கூட சேர்ந்து தேவனை கொண்டாட ஆரம்பிங்க. பாத்திரமே தூங்கவனே சுவின் நாமமதே தூதித்து பாடிட பாத்திரமே தூங்கவனே சுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடு அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பார் சொல்லுது அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆளியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் எனக்கு விசேஷமான வார்த்தை அந்த கடைசி வார்த்தை ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே என்ன நடந்தா என்னங்க புயல் வந்தா என்னங்க பேர் வச்சு மாறி மாறி என்னென்ன பேரோட புயல் வந்தாலும் என்னங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னங்க ஜெயம் உங்களுக்கு ஈதப்பட்டிருக்கிறது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக ஈந்திருக்கிற தேவன் வெற்றி உங்களுதுங்க நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேணாம் ஹல்லேலூயா 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 வேதாகமத்தில் பார்க்கும்போது பிலிப்பியர் 1:5-6 இப்படியா சொல்லுது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துகிறார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை நடத்துவார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, போராட்டத்தை பார்ப்பீங்க தான், பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை, பல யோர்தான, பல ஜெரியோ பார்ப்பீங்க தான். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும் போது ஜெயம் உங்களுக்காக ஈங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நன்றா ஆரம்பிச்சுப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, என்ன நடந்தா என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் தான் கடைசியில ஜெயிப்பேன், கடைசியில நான் தான் வெற்றி பெறுவேன், கடைசியில கர்த்தர் என் பட்சத்துலதான் நிற்பாரு. ஹல்லேலூயா. அவர் அதுக்காக தான் வந்தார். உங்கள் பாவங்களை போக்கி, உங்கள் சாபங்களை நீக்கி, உங்களை பரிசுத்தமாக்கி, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி எல்லாம் நீக்கி, அவருடைய சொந்த குமாரன் மேல எல்லாத்தையும் சுமத்தி உங்களை பாவமற்றவரா மீட்பதற்காக. சில பாடலை பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. கரங்களை தட்டி தேவனை கொண்டாடி இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தார் ஐயா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. ஆஸ்திய அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து Abia கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்த்து, எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒருத்தர். நீ அவரை கடவுளா பாக்குற வரைக்கும் அவர் உங்க வாழ்க்கையில மேஜிக் செய்யற ஒரு மெஜிஷியனா தான் இருப்பார். எப்போ நீங்க அவர் ஒரு தகப்பனா வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, அப்பதான் அவருடைய அன்பு உங்களுக்கு விளங்கும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காதிருப்பான். நீங்க எப்பெல்லாம் அவரை நோக்கி பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது உங்கள் குறைவுகளில் நாம் நிறைவாய் மாறும். உங்கள் கண்ணீரின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால இன்றோடு மாறப் போகிறது. இருக்கிற சிலரை இப்படியா தேவன் காட்டுகிறார். ரொம்ப கஷ்டத்தோட உங்க படுக்கைக்கு போறீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட போறீங்க. கர்த்தர் அந்த கஷ்டங்களை நீக்கி உன் கண்ணீரை துருத்தியில வைத்து உனக்கு பதில் தர போற காலங்கள் இன்றையிலிருந்து துவங்க ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ சந்தோஷப்பட போறீங்க. நீங்க யோசிக்க போறீங்க, பரவாயில்ல நான் இவ்வளோ புலம்பி இவ்வளோ அழுதுருக்கேன், இப்போ ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். உங்க வாய் சொல்ல போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ரிங்காலா ராதா சந்தனமூரி பாலா ராதாஷே அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க அந்த தேவனுக்கு. அப்படியே பெற்றுக்கொண்டீங்கன்னா அப்படியே நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க பாப்போம். വയൽവേലിയാകുമേ. പാഴാനത് പൈനീളമാകുമേ. വനാന്തീരം വയൽവേലിയാകട്ടെ. പാഴാനത് പൈനീളമാകുമേ. നീ വന്നാൽ സൂര്യനിലെ பயிர் நிலமாய் மாறப்போறதுக்காக நன்றி அப்பா. என்னென்ன நுகத்தடிகளா இவங்க சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நிர்மூலமாய் போகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் முன் குறித்தது, ஜனங்கள் நினைத்தது இவர்கள் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சில பேருக்கு டாக்டர்ஸ் முன்குறிச்சிருக்கலாம் சில காரியங்களை. உங்க வாழ்க்கையில் அது நடக்க போறதில்லை. சில வியாதிகளை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கலாம், அது உங்க வாழ்க்கையில இனி இருக்க போறதில்லை. சில மருந்து மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கொண்டிருக்கலாம். தேவ நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், இனி அது உங்கள் பேர்ல பற்றாதிருப்பதாக. நிறைவானவர் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உணர்கிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அநேக உங்க கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் கிடைக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா உங்களுடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்படைங்க. ஜனத்தின் இருதயத்தை பார்க்கிற தேவன் அல்லவா? ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற தேவன் அல்லவா? சுத்த பொன்னாய் விளங்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீங்க புடமிட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆட்கொள்ளுங்க, வழி நடத்தி ஆசிரியத்தை பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல அமர்ந்துக்கலாம். ஒரு சில அறிவிப்புக்கு பிறகு நாம் தேவ செய்தி கூடாய் கடந்து செல்வோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள், அநேக அறிவிப்புகள் இருக்கிறது. வருகிற வாரம் வெள்ளி சனி டிசம்பர் 16, 17 கேரல் ரவுண்ட்ஸ் ஆனது உங்கள் வீடுகளுக்கு வரப்படும். முதலாவது நாட்களில் தூரம் இருக்கிற வீடுகளுக்கும், ரெண்டாவது நாட்களில் கிட்ட இருக்கிற வீடுகளுக்கும் வரப்படும். ஏன்னா அடுத்த நாள் சண்டேன்றதுனால நாங்கள் பாஸ்டரோடு கூட நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவோம் என்பதை முன்னறிவிப்போம் நாங்கள். ஓகே, நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கான காரியங்களை நாங்கள் முன்னாடியே அறிவித்துட்டு தான் வருவோம். 16ஆம் தேதி 17ஆம் தேதி வருகிற வெள்ளி சனிக்கிழமை உங்கள் வீடுகளுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் ஆனது வரப்படும். உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களோட பெயர்களை நீங்கள் பிளஸ்ஸன் இடத்துல கொடுத்துட்டு போகும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பேரும் உங்களோட ஏரியா பேரும் கொடுத்துட்டு உங்களை ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. நாங்கள் மீதி டீட்டெயிலில் கால் பண்ணி நாங்கள் எப்போ வரோம் என்னன்றதை உங்ககிட்ட நாங்கள் விசாரித்து கொள்ளும். அது எளிதாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். அது மாற்றம் இல்லாமல் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் 18ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சபையில் நடைபெறுகிறது. நம்மோடு கூட நம்ம சிறு பிள்ளைங்கள் மாத்திரம் இல்லை, அநேகர் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கான அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்பதாக பெரிய ஒரு உழைப்பு இருக்கிறது. நல்ல ஒரு வாலிப பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கரத்தை தட்டிடலாமா? ஹல்லேலூயா. நீங்களாம் நிம்மதியாக வீட்டில் புயலை பார்த்து பயந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த பிள்ளைங்க புயலையும் பார்க்காம அங்கே ரொம்ப தூரத்தில் இருந்து வேளச்சேரில் இருந்தெல்லாம் நம்ம பாஸ்டர் ஸ்டான்லியனை அவங்க ஒய்ஃபோட கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து வாலிப பிள்ளைங்களா இங்கே உட்காந்து நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்குமாப்பா, மேலேயே இருக்கும். அவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து இதை ஒட்ட ஒன்று பிச்சுட்டு வேற விழும், அதுக்கு மேலே. ஸோ பிள்ளைங்க உட்காந்து ஒன்றையும் யோசிக்காமல் இங்கே கர்த்தருக்காக அந்த ஊழியத்தை அப்போ எப்படி நான் ஆல்டருக்குள்ளே வரும்போது அந்த வாஞ்சியை பார்த்தனோ இப்போ வரைக்கும் அதே வாஞ்சியோடு இந்த வாலிப பிள்ளைங்க செய்து கொண்டிருக்காங்க. இன்னும் பலத்த கைத்தட்டில் அவங்களுக்காக நம்ம கொடுத்துடலாம். நன்றி, நன்றி, தேங்க்யூ. வருகிற 18ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இங்கே கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் ஆனது சபையில் நடைபெறுகிறது. விசேஷித்த கெஸ்டெல்லாம் வர இருக்கிறாங்க. சிஸ்டர் ஹேமாஜான் நம்ம மத்தியில் வர இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாளை உபயோகப்படுத்தி கொள்ளும்படி நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடம் இருக்கும். நிஜமாலுமே இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நீங்கள் மியூசிக் லேட்டாக போய்க்கலாம், நம்ம சபை தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாரும் வந்து இடத்த பிடிச்சிருவாங்க, அப்புறம் உங்களுக்கு இடம் இருக்காது. அதனால் அந்த நாளில் மட்டும் நம்ம சபை தானே கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. எல்லா சபையும் தான் இது. ஆனால் முன்னாடி வரவங்களுக்கு சேர் கொடுக்கப்படும், யார் சேரும் எடுத்து வைக்கப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களோட சீட்ஸை நீங்கள் ஆக்குபேட் பண்ணிக்கலான்ற நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்மஸ் சர்வீஸ் ஆனது டிசம்பர் 25ஆம் தேதி காலை 7 மணிக்கு நம்ம சபையில் நடைபெறுகிறது. நம்ம ஹால்லாம் இன்றைக்கி ரெண்டல் பண்ணலை. இந்த வருடத்தில் நம்ம சபையிலே நடத்தலான்னு சொல்லி போதகர் அறிவித்திருக்கிறதுனால நம் சபையில் 25ஆம் தேதி டிசம்பர் காலை 7 மணிக்கு ஒரே ஆராதனையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை ஒரே ஆராதனையாக இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ஆராதனைலாம் இருக்காது. நம்ம சீக்கிரமாக முடிச்சு உங்களுக்கான அநேக வேலைகள் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, உபவாச ஜெப கூட்டம் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் ஆனது டிசம்பர் 28, 29, 30 காலை 10லிருந்து 1 மணிக்கும் ஈவினிங் 6:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் 2 இதுவாக நடக்கிறது. 28, 29, 30 நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ அந்த உபவாச ஜெப கூட்டத்தில் முக்கியமாக கலந்துக்கோங்க. உங்களால் காலை வர முடியும்னா காலையில் வாங்க, ஈவினிங் வர முடியும்னா ஈவினிங் வாங்க. இது ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது. இது சபைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் தயவு கூர்ந்து இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசங்களுக்காகவும் சபைக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த வருடத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்ம இதற்கு ஒன்று கூடி எல்லாம் செபிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் அலட்சியமாக விட்டுடாதீங்க. நீங்கள் இதில் முக்கியமாக கலந்து கொள்ளும்படி நான் சபையின் சார்பாக நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 28, 29, 30 காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் 2 இதுவாக நடக்கிறது. நீங்கள் இதில் கலந்து கொள்ள சித்தமாக இருக்கிறீங்களோ கலந்து கொள்ளுங்க. 2த்துலையும் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாமல் கடைசி நாள் இந்த 28, 29, 30, 30ஆம் கடைசி நாள் மாலை 6 மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வந்து சபையில் நடைபெறுகிறது. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கனிமணியை போல பாதுகாத்தா அநேக பாடுகளின் மத்தியில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜீவனோடும் பலனோடும் இங்கே வைத்திருக்கிறார் என்பதை நன்றி செலுத்தும்படியாக நம்ம அந்த நாளில் வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஆனது நடத்தப்படுகிறது. 30ஆம் தேதி டிசம்பர் மாலை 6 மணிக்கு நீங்கள் வந்துடும்படி உங்களை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நியூ இயர் கிராஸ் ஓவர் சர்வீஸ் 31ஆம் தேதி டிசம்பர் நைட்டு 10:30 மணிக்கு சபையில் நடைபெறுகிறது. நைட்டு நடக்கும் 12 மணி கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த சபை சர்வீஸ் ஆனது நடக்கும். நீங்கள் தயவு கூர்ந்து 10:30 மணிக்கு 31ஆம் தேதி டிசம்பர் நைட்டு 10:30, 10:30 மணிக்கு நீங்கள் வந்துடும்படி சபைக்கு வந்துடும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி 2023 மாலை 6 மணிக்கு ப்ரொஃபட்டிக் மீட்டிங் நம்ம சபையில் நடைபெறுகிறது. போதகர் ஸ்பெஷலாக உங்கள் ஒவ்வொரு தலையிலும் எண்ணெய் பூசி உங்களுக்காக செபித்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒருவரும் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. அன்றைக்கி எல்லார் தலையிலையும் கரங்களை வைத்து எண்ணெய் பூசி உங்களுக்காக செபிக்க போதகர் அவர்கள் வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஸோ தயவு கூர்ந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ஜனவரி 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படி நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முடிந்த பிறகு 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உபவாச ஜபக்கூட்டமானது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. புதிய வருடத்திற்கான உபவாசம் எப்பவும் நம்ம 21 நாள் வைப்போம். போதகர் ஒரு 1 வீக் நம்ம கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்னால நீங்கள் இந்த 1 வாரம் தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். அதே 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அதே சேம் டைமிங் மார்னிங் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், ஈவினிங் 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படி நான் தயவாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் கிங்டம் லைஃப் ஸ்டைல் பல வருடங்களுக்கு முன்பதாக இது நடத்தப்பட்டது. மீண்டுமாய் 15, 16, 17 ஜனவரி 15, 16, 17 பொங்கல் ஹாலிடேயில் நடத்தப்படுகிறது. சண்டே மண்டே டியூஸ்டே வருது. சண்டே வந்து காலை சபை இருக்கும் ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அப்புறமா மண்டே டியூஸ்டே வந்து காலைல 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இது நடைபெறும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் போய் கொண்டு இருக்கிறது. உங்களோட பெயர்களை கொடுப்பீங்கன்னா இங்கே பின்னாடி போகும்போது என்னை பார்த்துட்டு போகும்படி உங்களை நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பெயர்களை கொடுத்தா மாத்திரம்தான் நீங்கள் இதில் கலந்து கொள்ள முடியும். உங்கள் பெயர்கள் கொடுக்கல நான் என்னோட பேர் சொல்ல நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீங்க. உங்களோட பெயர்களை நீங்கள் முன்னே கொடுக்கும்படி நான் தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நாம் தேவ செய்தி கூடாய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக பஸ்டர் லெனோக்கா வந்திருக்காங்க. நல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாக அவர்களை வரவேற்பு. ஹல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற டைமில் இருக்கிறோம். ஸோ எல்லா முகத்துலேயும் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ ஹாப்பி டு சீ யூ ஆல் டுடே. இந்த நாள்லையும் இந்த மலை மத்தியிலையும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பிரிங்கிங் மீ. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த போராட்டத்தை கடந்து இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போது நீங்கள் பிசாசை ஜெயித்துட்டீங்க, உங்கள் மாம்சத்தை ஜெயித்துட்டீங்க, ஆண்டோடைய பிரசனத்தில் வந்து உட்காந்துட்டீங்க. ஆண்டோட பிரசனத்தில் வந்து உட்காந்தாலே அங்கே என்ன ஒரு வளர்ச்சி. அங்கே வந்து உட்காந்தாலே நுழைஞ்சாலே போதும் அந்த இடத்துல ஒரு செழிப்பு. அப்போது நம்மளுடைய ஆவியில் ஒரு புதிதாக்குதல், நம்மளுடைய ஒரு மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போது அதுக்கு நேராக இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியாக இன்னைக்கு நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு முன்பாக நம்ம சிறிது நேரம் ஜெபித்து நம்ம அதுக்குள்ளாக செய்திக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் எனக்கு பைபிள் வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த 2022ஆம் ஆண்டுல அப்பா இந்த கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தை அப்பா எங்களை நீர் காண செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடத்துல எங்களோடு ஆரம்பித்தவர்கள் அப்பா நிறைய பேர் எங்களோடு இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சு ஆண்டவரே நீங்கள் எங்களை இங்கே வந்து உட்கார செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, you still have a purpose in us, oh Jesus, thank you for that. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை அதிகமாக பெற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களோடு பேச அப்பா நாங்கள் எங்களை திறந்து கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹalleluya அப்பா, ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருக்கலாம் அப்பா, ஃபிசிக்கலாக இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாரும் அப்பா நம்முடைய வார்த்தை முது வெளிப்பாடு வரும்பொழுது இயேசுவ நாமத்தினால் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு நேராக பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குரிய அப்பா அங்கீகரிப்பை, அவங்களுக்குரிய வளர்ச்சியை, அவங்களுக்குரிய பங்கை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே, ஆமென். ஹalleluya. டிசம்பர் மாதம் என்றாலே நம்மளுக்கு நினைப்புக்கு வர்றது என்னது? கிறிஸ்துவினுடைய பிறப்பு, கிறிஸ்மஸ். அவருடைய பிறப்பை நம்ம வந்து ஏதோ பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லலை. வி ஆர் செலிப்ரேட்டிங் இட். நம்ம என்ன பண்றோம்? அதை கொண்டாடுகிறோம். We are rejoicing. அந்த நேரத்தில் என்ன பண்றோம்? மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுகிறோம். அப்போ நம்ம கிறிஸ்மஸ் வந்து நம்மளுடைய கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு அர்த்தமுள்ளதாக நாம் கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் இயேசுவின் பிறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்களை குறித்து. வாட் ஆர் ஆல் த ரெவலேஷன்ஸ் தட் is there behind the birth of Christ? ஏசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை பெற்று ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடணும். கரெக்டா? ஹalleluya சொல்லாமா? ஏன்னா உலகத்துல பிற மதத்தாரும் கொண்டாடுறாங்க பண்டிகைகளை. எத்தனையோ பண்டிகை, பொங்கல் இருக்குது, தீபாவளி இருக்குது, அது போல் இஸ்லாமில் வந்து நிறைய பண்டிகைகளை கொண்டாடுகிறாங்க. ஆனால் நம்மளும் அவங்கள போலவே கொண்டாடுறோமா, இல்லை நம்ம ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையை கொண்டாடுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கணும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம ஆண்டவரே நான் ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன் அப்படின்னு இல்லை ஆண்டவரே, ஐ வாண்ட் டு லிவ் அ கான்ஷியஸ் லைஃப். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு கான்ஷியஸ் உள்ள லைஃப், ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. ஏதோ டெய்லி எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், இந்த நாளை கடத்திட்டோம், அடுத்த நாளுக்கு போகிறோம் அப்படின்னு வாழக்கூடாது. ஒரு கான்ஷியஸ் லிவிங், ஒரு கான்ஷியஸ் செலிப்ரேஷன், ஒரு கான்ஷியஸ் வாக் வித் காட் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya சொல்லாமா? ஏன்னா நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற பிசாசு என்ன பண்ணுறான்? மனுஷங்களை குருட்டாட்டத்தில் நடக்க வைக்கிறான், ஒரு அன்கான்ஷியஸ் லிவிங்கில் வாழ வைக்கிறான். ஏதோ எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே நடமாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து we are called to have a relationship with our father. அதாவது நம்ம தேவாதி தேவனோடு ஒரு உறவோடு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாள்லையும் அதை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். லூக்காவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29லிருந்து 32 வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹalleluya. படிங்க தொடர்ந்து. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 25வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் சிமியோன் என்ற ஒரு பேர் கொண்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அந்த ஆலயத்துல தன் கரங்களில் வாங்கி அவர் என்ன சொல்லுகிறார் என்று. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அஸ். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஹல்லேலூயா. He is not an ordinary man. சிமியோன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அந்த இடத்துல நம்ம கீழே இருக்கிற வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அருளப்பட்டு ஹோலி ஸ்பிரிட் has led him there. ஆவியானவர் அந்த இடத்துல அவரை கொண்டு வந்து மரியாளையும் யோசேப்பையும் அவர்கள் கைகளில் வைத்திருந்த இயேசு குமாரனையும் அந்த நேரத்துல பார்க்கும்படியாக ஆவியானவருடைய ஏவுதலினால் அவர் அங்க வந்து அந்த குழந்தையை வாங்கி என்ன சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்குது. அந்த வெளிப்பாடை நாம் இந்த நாள்ல நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லாமா? Mary not only gave birth to Jesus, he gave birth to light and the glory. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அப்போ ஒரு ஒளி அந்த இடத்துல பிறந்திருக்குது. அதே போல உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அப்போ அந்த இடத்துல ஒரு மகிமை பிறந்திருக்கிறது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பிசிக்கலா ஒரு குழந்தையா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அவரை ஒரு ஒளியாகவும் ஒரு மகிமையாகவும் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? மேரி அந்த நேரத்துல மரியாள் அந்த நேரத்துல ஒரு குழந்தையை மட்டும் பெற்றெடுக்கல, புறஜாதிகளுக்கு ஒளியாகும். அப்ப நம்மளாம் யாரு? புறஜாதியார். புறஜாதியார் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அவர் ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் மகிமையாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று. அப்போ அவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் மகிமையை கொடுக்கும்படியாகவும் ஒளியை கொடுக்கும்படியாகவும் பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்மஸ் என்பது இயேசுவினுடைய பிறப்பை மாத்திரம் அல்ல, என்னுடைய பிறப்பையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த அறிவு நம்மளுக்கு வேணும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று. அறிவில்லாம என்ன பண்றோம்? ஏதோ கிறிஸ்மஸா ஒரு பிரியாணியை செஞ்சோம், ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டோம், 4 சொந்தக்காரங்களை கூப்பிட்டோம், அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம், ஓகே அவ்வளோதான் கிறிஸ்மஸ். அப்படி அல்ல. Christmas not only the birth of Jesus, it's a birth of me. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது நான் பிறந்ததை குறித்தும் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பிறந்ததை குறித்து கூறுகிறது. அவர் இல்லைன்னா நம்ம இன்னும் டார்க்னஸ்ல, அதாவது இந்த இருளின் உலகத்துல இருளின் ஆதிக்கத்துல தான் நம்ம இருந்திருப்போம். ஆனா கிறிஸ்து பிறந்ததின் நிமித்தம் நம்மளுக்குள்ள அந்த இருள் போய் அந்த மகிமையற்ற தன்மைகள் போய் நம்மளுக்குள்ள ஒளி வந்திருக்குது. நம்மளுக்குள்ள என்ன வந்திருக்குது? மகிமை வந்திருக்குது. நம்ம ஏதேன் தோட்டத்துல தொலைத்த அந்த மகிமையை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மள்கிட்ட இருந்த அந்த ஒளியை நாம் இழந்து போனோம். அந்த ஒளியை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இட்ஸ் த பர்த் ஆஃப் அஸ். நம்ம அந்த இடத்துல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து ஏதோ ஒரு குழந்தையாக ஒரு பாலகனாக மட்டும் பிறக்கல. அந்த இடத்துல அவருக்குள்ளாக நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாம் அந்த இடத்துல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ செலிப்ரேஷன். அது ஏதோ ஒரு பண்டிகை என்று நம்ம அப்படியே தள்ளிட்டு போறதற்கல்ல, அது என்னுடைய பிறப்பையும் குறிக்கிறதா இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறக்கலனா புறஜாதியார் அப்படியே அழிந்து போயிருப்பார்கள். இஸ்ரவேல் மகிமையற்ற ஜனங்களா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவர் பிறந்தது நிமித்தம் இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கைக்காக ஹல்லேலூயா சொல்லாமா? Thank you, Jesus. Hallelujah. In the revelation, Karthar, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற இந்த நாட்கள்லயும், இயேசுவின் பிறப்பு இந்த சீசனை கொண்டாடுகிற இந்த நாட்கள்லயும் நம்மளுக்கு அதை கொடுக்கணும். ஏதோ December 25th தான் கிறிஸ்மஸ், அந்த நாள்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு அப்படின்னு அல்ல. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல பிறந்தார் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். We are not concerned about the date. அவர் எந்த நாள்ல பிறந்தாரு, 12 மணிக்கு பிறந்தாரா, அதை பத்தி இல்ல. கிறிஸ்மஸ் என்பது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை குறிப்பிடக்கூடியது. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் அது வந்து ஒரு ஹாப்பி ஹாலிடேஸ்ன்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை அழிக்கணுன்றது அவனுடைய நோக்கமாக இருக்குது. அப்போது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிறிஸ்து பிறப்பை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அந்த கொண்டாட்டத்தை உலக ரீதியாக அல்ல, உணர்வுள்ள ஒரு ரீதியாக கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற, கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த தருணத்திலையும் நம்ம அந்த வெளிப்பாடோடு கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு வாசகத்தையும் வாசிப்போம். 31, 32 வசனத்தையும் அந்த தொடர்ச்சியை படிக்கலாம். தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், not only the light was given, not only the glory was given. ஏதோ ஒரு ஒளி மகிமை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கப்படல, நிறைய காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒன்றன் பின் ஒன்றாக நம் முடிந்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேர்டாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவர் சிமியோன் அந்த ஆலயத்துல ஒரு குழந்தைய பார்க்கிறாரு. அந்த குழந்தைய பார்க்கும் போது எப்படி அதை பார்த்து ரட்சண்யம் என்று சொல்கிறார், அந்த ரட்சிப்பு, தி சால்வேஷன், எப்படி அந்த குழந்தைய பார்க்க சொல்ல முடியும்? பட் he told that this baby carry the salvation for the whole people in this world. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின, அதாவது பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாரு. அப்போ he gave the revelation. சிமியோனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ the birth of Jesus also marks the birth of salvation. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நம்முடைய ரட்சிப்பினுடைய பிறப்பையும் சொல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? The birth of salvation for all humankind, not only you and me, for all humankind. It is given to all humankind. அப்போ அந்த சால்வேஷன்ற அந்த ரட்சிப்பு என்கிற காரியம் பிறக்கிற ஒரு தருணமாக இயேசுவின் பிறப்பு இருக்கிறது. வாட் an amazing momentல எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்திருக்குல்ல. இந்த அண்ட சராசலங்களையும் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையும் தன் வார்த்தையினால சிருஷ்டித்த தேவன் என்ன பண்ணுகிறாரு? The creator coming into the creation. அதாவது இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் படைத்து அப்படியே ஒதுங்கி நிற்கல, அவர் அந்த கிரியேஷனுக்குள்ள இறங்கி வராரு. ஹல்லேலூயா சொல்லாமா? தட் இஸ் கிறிஸ்மஸ். அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்பு அதையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. அவர் ஏதோ படைத்துட்டு அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இல்லை, அவர் அந்த கிரியேஷனுக்குள்ள இறங்கி வருகிறாரு. ஹல்லேலூயா சொல்லாமா? தூங்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் விழிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் என்னோட பொண்ணு இருக்கிறா, அவள் அந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவா. வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி டாய்ஸு, நிறைய பிளேட்ஸ், அந்த மாதிரி சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவா. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அதுக்கு டீ பார்ட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதோ ஒரு குழம்பு வச்சு அப்படிலாம் செஞ்சு அப்படி விளையாடுவாங்க. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அவள் வந்து அந்த ஒரு டாயாகவே மாறி அவள் அதில் வந்து விளையாண்டா எப்படி இருக்கும்? அதே போல தான் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சு நம்மள ஏதோ ஒரு டாயா அவர் பார்க்கல. அவர் என்ன பண்றாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வராரு. இறங்கி வந்து என்ன செய்து காமிக்கிறாரு நம்ம பார்க்கலாம். அவர் இந்த ரட்சிப்பின் மூலமாக என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை செய்து காமிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஏதோ ஒரு டாய்ஸாக நம்மளை விட்டல அவர் என்ன பண்றாரு? நமக்காக இறங்கி வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் செய்து காமிக்கிறார். ஒன்னே ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த நேரத்துல ஒரு கிரியேட்டருக்கு தான் அந்த கிரியேஷனுக்குள்ள என்னெல்லாம் படைச்சிருக்கிறாருன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கரத்தில் இருக்கிற ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணும் போது அதை கால் பண்ணுவீங்க, அதில் ரெண்டு மெசேஜ் அனுப்புவீங்க, வச்சிருவீங்க. ஆனால் அந்த ஃபோன் அதுக்கு மட்டுமா வந்து படைக்கப்பட்டிருக்குது? இட்ஸ் அ மினி கம்ப்யூட்டர் தட் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் ஹேண்ட். அதாவது ஒரு சின்ன கம்ப்யூட்டரை உங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதில் சகல விதமான காரியங்களும் இருக்குது. டைம் பார்க்கலாம், அதில் டார்ச் லைட் வரும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம், எல்லா விதமான காரியமும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் ஃபோன் அடிக்கிறோம், மெசேஜ் அனுப்புகிறோம், வச்சிடறோம் அதை. ஆனால் நீங்கள் அந்த ஐஃபோனை கிரியேட் பண்ண ஒரு அந்த அதாவது ஆப்பிள் உடைய சிஇஓட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் டீட்டெயிலாக சொல்லுவார். என்னென்னத்தை என்னென்ன செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? அதில் ஒரு ஃபோன் அடித்து பேசுவோம், ஒரு மெசேஜ் அனுப்புவோம், வச்சிருவோம். அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பண்ண தெரியும். அதே போல தான் நீங்களும் நானும் ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சோம், அப்படின்னு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் மக்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். அப்போ அறிவு வர வரதான் நம்ம என்ன பண்ண முடியும்? முதிர்ச்சி அடைய முடியும். நம்ம வந்து டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் காடா நம்ம ரிவீல் ஆக முடியும். எப்போ நம்மளுக்குள்ள அறிவு பெருக பெருகதான். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய மூத்த பொண்ணுக்கு 8 வயசு, என்னுடைய 2வது மகனுக்கு 2 வயசு. என்னுடைய மூத்த பொண்ணுக்கு அவளை கண்காணிக்கிறத காட்டிலையும் என்னுடைய 2வது மகனை நான் ரொம்ப கண்காணிப்பேன். எல்லாத்துக்கும் தெரியும். ரோசிக்கு அவளுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னா அவன்கிட்ட டே இதை பண்ணாதரா, அதை தொடாதரா, இதை பண்ணாதரா அப்படின்னு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும். ஆனால் இவள்கிட்ட இந்த புக்கை கொடுத்து படிமா, அந்த ஹோம்ஒர்க் பண்ணுமானா அவள் உட்காந்து அழகாக செஞ்சிருவா. அப்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த 2 வயசு பையனுக்கும் 8 வயசு பையனுக்கும் ஒரு முதிர்ச்சி காணப்படுகிறது. அவளுக்குள்ள அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி வரவில்லை. அவன் இன்னும் சின்ன பையனாக இருக்கிறான். அதே போல தான் நமக்குள்ளாரையும் நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம் என்பதை நம்மளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் நமக்குள்ளே காண்பிக்கும். நாம் இன்னும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறோமா, இல்லை நாம் இன்னும் வளர்ந்துருக்கிறோமா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். The birth of salvation for all humankind. அப்போ நமக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு இயேசுவின் பிறப்பின் நிமித்தம் அது நமக்குள்ள பிறந்திருக்கிறது. அந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? நாம் அறிவில்லாமல் அதை அப்படியே மூடி வைத்து சாதாரண உலக ஜனங்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அந்த ரட்சிப்பின் மூலமாக என்னென்ன காரியங்களை நாம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்த அறிவுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு 1st grade படிக்கிற பிள்ளைக்கும் ஒரு 12th grade படிக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஆனால் சில என்ன சொல்கிறது, 70 வயது ஆன இல்லை 50 வயது ஆன ஒரு வயசான தாத்தா பாட்டி கூட இன்னமும் அவங்க வந்து இன்னும் 1st gradeலேயே இருக்கலாம். நம்ம அறிவு நமக்குள்ள பெருக பெருகதான் நம்மளுக்குள்ள அந்த முதிர்ச்சி வரும். அப்போ ஸ்பிரிச்சுவலி ஹவு வி ஆர், வேர் ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம இன்னும் 70-80 வயசு ஆகியும் நாம் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டு இருக்கிறோமா, பால் குடித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்லை மாமிசத்தை உட்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பது ரொம்ப அவசியம். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், Jesus lived 33 years in this world. என்ன செய்து காமிச்சார் அவர்? உடனே பிறந்து உடனே அவர் கொஞ்ச நாளில் சிலுவையில் மரித்து அவர் ரட்சிப்பை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் all these 33 years what he did, Jesus dramatized what we know, what we now call salvation. அதாவது அவர் நம்மளுக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு பிசிக்கல் பாடியில், அதாவது சரீரத்தில் இறங்கி வந்தா ஒரு மனுஷனால என்னென்னலாம் செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உலகத்தை அவர் படைச்சு அவர் சும்மா விட்டுறல. அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தை படைத்த தேவன் is coming and interacting with the creation. அதாவது அவர் படைத்த எல்லா காரியங்களோடையும் இறங்கி அவர் என்ன பண்ணுகிறார்? உறவாடுகிறார். அந்த இடத்துல அவர் செய்து காமிக்கிறார் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. Can God be in a man and he can live without sin? அதாவது ஒரு மனுஷன் என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வரும்பொழுது அவனால ஒரு பாவமில்லாத வாழ்க்கை வாழ முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும்பொழுது அந்த மனிதன் என்னவா ஆகுது? அவர் கடல் மேல நடக்க முடியும், தண்ணீர்கள். he can walk on waters. அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும்பொழுது அசாத்தியமானவைகள் சாத்தியமாகும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இன்னைக்கு நம்ம இந்த பாடல்களை நம்ம பாடினோம், அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தக்கூடிய வல்லமை யாரிடத்துல இருக்கிறது? அந்த தேவாதி தேவனிடத்துல. அந்த தேவாதி தேவன் நமக்குள்ள இறங்கி வரும்பொழுது என்ன ஆகிறது? அசாத்தியங்களை செய்கிற ஒரு வெசலாக, ஒரு பாத்திரமாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா சொல்லாமா? அப்போ அவர் நம்மளுக்கு செய்து காண்பித்திருக்கிறார். நீ ஒரு குஷ்டரோகியை போய் தொட்டா அந்த இடத்துல அந்த குஷ்டரோகி சுகமாவான். நீ ஒரு மரித்த பிணத்தை போய் தொட்டினா அந்த இடத்துல என்ன ஆகும்? He will resurrect. அவர் உயிரோடு வருவார் என்பதை அவர் மனிதனாக இருந்த அந்த 33 ஆண்டுகள் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்து காண்பித்திருக்கிறார். He doesn't even, அவர் சும்மா ஏதோ சொல்லிட்டு அவர் போயிடல. அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் செய்து காண்பித்தார் நமக்காக. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா என்னென்ன காரியங்கள் இந்த சரீரம், இந்த மண் கூடு என்னென்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர் செய்து காண்பித்திருக்கிறார். ஒரு கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா! இந்த நாள்லையும் நம்ம அந்த உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசு இந்த காரியங்களெல்லாம் தான் நம்ம கிட்டேந்து மறைத்து போடுகிறான். இதெல்லாம் மறைச்சு ஏதோ சாப்பிட்டோமா, ஏதோ தூங்கினோமா, ஏதோ சம்பாரிச்சோமா, வீடு கட்டினோமா, ஏதோ காரை வாங்கினோமா அப்படின்னே நம்மளை அப்படியே ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள நடக்க வைத்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்மளை படைத்த தேவன் அவர் ஒரு விளையாட்டாக நம்மளை விட்டுவிடல. அவர் நம் மீது நோக்கம் கொண்டவராக இருக்கிறது நிமித்தம்தான் அவர் இந்த உலகத்துல ஒரு பாலகனாக பிறந்து ஒரு குமாரனாக அவர் கொடுக்கப்பட்டார் நமக்காக. ஹல்லேலூயா சொல்வோமா? இந்த நேரத்துல the things Jesus can do in flesh, அதாவது கிறிஸ்து ஒரு சரீரத்தின் மூலமாக என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நமக்கு அவர் செய்து காண்பித்திருக்கிறார். கிறிஸ்மஸ் என்பது, கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது the everlasting father, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ ஞானி, சர்வ வியாபி நமக்குள்ள இறங்கி வந்து, இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள இறங்கி வந்து, நமக்குள்ள இருந்து அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தி காட்ட அவர் நமக்குள்ள இறங்கி வந்து நமக்குள்ள தாபரித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya சொல்லாமா? அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுகிறார். நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க சயின்ஸ்ல, நம்ம கூட படிச்சிருக்கிறோம். என்ன பண்ணுவாங்க? எய்ம், ப்ரொசீஜர், கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல யாரெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எய்ம் என்னது? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லா ப்ராஃபஸியும் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு குமாரன் பிறக்கப்படுவாரு, ஐசியால சொல்லியிருக்கு 9:6 ஒரு குமாரன், ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீஸ் அ வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட் அப்படின்னு எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. ப்ரொசீஜர் மேத்யூ, லூக், மார்க்ல எல்லாம் கிளியரா ஆண்டவர் நடப்பித்து காண்பிச்சார். இப்படிலாம் தான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நடப்பித்து காண்பிச்சார். பண்ணி கன்க்ளூஷன், தஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு அவர் எல்லாமே செய்து அந்த இடத்துல ரிசல்ட்டையும் போட்டார். அவரு தி ஃபைனல் ட்ரை. அவருடைய நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவருடைய தி ரட்சிப்பினுடைய கடைசி காரியம் என்னவா இருந்தது? மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற, பிதாவும் முன்பாக அவர் ஏறி சென்றார். அப்போ அவரை போல அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளும், நம்மளுடைய ஃபைனல் சே என்ன? நம்ம இந்த சரீரத்தில், இந்த மண்கூடுகளில் இருந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும், அவரை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவரும், ஆவியை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நாம் மரித்தாலும் உயிரோடு நாம் எழுப்பப்படுவோம். அதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கூறுகிறது. அப்போ he have done everything and he said thus it is proved அப்படின்னு. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் அழகா செஞ்சு, எய்ம், ப்ரொசீஜர், எப்படி அந்த கன்க்ளூஷன் போடுறோமோ அதே போல எல்லாமே செய்து அவர் வந்து thus it is proved எழுதிட்டாரு. அப்போ அவரை போல வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே we are called to live like him, not called to live like us. அது நமக்குள்ள எப்பயுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்றதுக்கு நம்ம அடைக்கப்படல. கர்த்தர் எப்படியாக வாழ அழைத்திருக்கிறாரோ அதை வாழதான் நாம பிறந்திருக்கிறோம். ஹalleluya சொல்லாமா? நம்ம இப்படியே அவருடைய பிறப்புல என்னென்ன காரியங்கள் வந்தது என்று நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் எண்ட்லெஸ். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. கிறிஸ்துவனுடைய பிறப்புல என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, இட்ஸ் எண்ட்லெஸ். நிறைய காரியங்கள் அந்த நாள் பிறந்தது. நம்ம இந்த இடத்துல நம்ம பாத்துறோம், through the birth of Jesus the light was born, through the birth of Jesus the glory is given to us, through the birth of Jesus we are born, through the birth of Jesus the salvation is born, through the birth of Jesus the resurrection is born. அப்போ கிறிஸ்துனுடைய பிறப்பு ஏதோ கொண்டாடி, ஏதோ பிரியாணி சாப்பிட்டு, 4 புது Dress போட்டு போறதோட முடிவுல அதுவும் இருக்கு. அது நீங்க சந்தோஷப்படணும்னு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏதோ துக்க முகத்தோடு, ஏதோ ஒரு பழைய சாரியை கட்டிட்டு அப்படியே துக்கமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடல. He wants his people to rejoice on his birth, but we need to have the knowledge. நம்மளுக்குள்ள அந்த அறிவு இருக்கணும். ஏன்னா அறிவில்லாமையினால தான் மக்கள் அழிந்து போகிறார்கள். பிசாசு என்ன ஆசை, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அறிவில்லாமலே இருக்கணும், அதுதான் அவனோட ஆசை. ஆனா கர்த்தர் நமக்கு அந்த அறிவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya சொல்லாமா? ஹalleluya சொல்லாமா? அப்போ நம்மளுக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து இறங்கி வரும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இறங்கி வாங்க, நீங்க எனக்குள்ள வந்து எனக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது? எங்க மரியாள் கன்சீவ் ஆகி, எங்க Jesus Christ resurrect ஆகி பரலோகத்துக்கு போனாரோ சகல காரியங்களும் நமக்குள்ள நடக்கப்படுகிறது. ஹalleluya சொல்லலாமா? அப்போ நமக்குள்ளற என்ன நடக்குது? கர்த்தர் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது மரியாளை முதலாக உன்னதமானவருடைய பலன் அவருக்குள்ள இறங்கி வந்ததிலிருந்து இயேசு பிதாவானவர் முன்பாக நமக்காக ஏறி சென்றாரே, அவ்வளவு காரியங்களும் அந்த சால்வேஷனுக்குள்ள, அந்த ரட்சிப்புக்குள்ள நமக்குள்ள நடக்கிறது. அந்த அறிவு நமக்கு வேணும், அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். That only will make us to grow. நம்ம அதை பெறும் பொழுதுதான் நம் வளர்ச்சி அடைவோம். ஏதோ நம்ம தோற்று கீழே விழுகிறதுக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல, அசாத்தியங்களை சாத்தியமாக்க பிறக்கப்பட்ட பிள்ளைகள். ஹalleluya சொல்லாமா? ஹalleluya சொல்லாமா? அப்போ இன்னொரு காரியம் இந்த இடத்துல நம்ம பார்த்து இந்த நாளை முடிக்கலாம். நம்ம இயேசுவினுடைய பிறப்புல we are not only talking about his birth and end there. ஏதோ அவருடைய பிறப்பை மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சிட்டு நம்மளால போயிட முடியாது. இயேசுனுடைய பிறப்புக்கு பின்பாக இன்னொரு காரியமும் இருக்குது. We will see that. எபிரேயர் 10th அதிகாரம் 5th வசனத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். படிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும், தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 10th வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், he sacrificed his own body for our sake. அதாவது அவருடைய சரீரத்தை நமக்காக பலியாக அவர் தந்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லை, அவர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு சரீரம் அந்த இடத்துல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரீரம் அந்த இடத்துல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க, யார் அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பா? நம்ம லூக்காவின் புத்தகத்துல நம்ம பார்த்தோம், 31, 32 வசனத்துல நாம் படிச்சோம், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் 17:7 கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மால் உண்டாயின. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு அதை தந்தார். ஹalleluya சொல்லாமா? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை ஆயத்தம் பண்ணி அவருக்கு தந்திருக்கிறார். அப்போ as a son, Jesus cannot give something which the Father hasn't given to him. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மகளுக்கு நான் ஒரு காரை கொடுத்தேன்னா தான் அவள் எனக்கு அந்த காரை திரும்ப கொடுக்க முடியும். இல்லாமல் காரை கொடுன்னா அவள்கிட்ட நான் அதை கொடுக்கவே இல்லை, அப்புறம் எப்படி அவள் அதை எனக்கு தருவாள்? அப்போது For Jesus Christ to sacrifice his body, the everlasting Father has given that to him. சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்தார். ஹalleluya சொல்லாமா? ஏதோ ரட்சிப்பு என்பது ஏதோ ஜீசஸ் கிரைஸ்ட சம்பந்தப்படுத்தின காரியம் மட்டுமல்ல, அதுல திரித்துவம் நிறைந்திருக்கிறது. அதுல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்று பேரும் அதுல இணைந்து அதுல செயல்பட்டதாக காணப்படுகிறது. அதனால நம்ம அதை உன்னித்ததை நாம் படிக்கணும். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சரீரத்தை வைத்து என்ன பண்ணார்? அவர் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். அவரிடத்துல பாவம் என்பது காணப்படவில்லை. ஏன்னா சர்வ வல்லமர் உன்னதமானவருடைய பலன் அவர் மேல் இறங்கி வந்தது. உன்னதமானவருடைய பலன் அவருக்குள்ள இருந்தது. ஹalleluya சொல்லாமா? ஜீசஸ் அப்படியே ஏதோ ஒரு இதா நடமாடல. பிதாவானவர் அவருக்குள்ள இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார், அந்த திரித்துவமும் அவருக்குள்ள நிறைந்து இந்த உலகத்துல அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக அவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். அவருக்குள்ள ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய, பிதாவானவருடைய அங்கீகரிப்பு அவருக்குள்ள இருந்தது. What Jesus did with his body, அவர் அவருடைய சரீரத்தை வைத்து அவர் என்ன செய்தார்? அவர் என்ன பண்ணாரு? அதுக்குள்ள நன்மையானதை கல்டிவேட் பண்ணாரு. அவருக்குள்ள பாவம் இல்லாத அது ஒரு சரியான பழியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய சரீரத்தை அவர் பாதுகாத்து அதை ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக அவர் நமக்காக அவர் செய்தார். நம்ம எபிரேயர் புத்தகத்தில் அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள், பின்பாக இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்து நம்ம படித்தோம்னா அந்த இடத்துல கிளியராக போட்டிருக்குது. அவர் பழியையும் காணிக்கையும் விரும்புகிறவர் அல்ல. பழைய ஏற்பாடுகளில் பார்க்குறோம், அந்த இடத்துல புல்ஸ், லேம்ஸ், டவுஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாக்ரிஃபைஸாக பண்ணுறாங்க. அதில் அவர் பிரியம் கொள்ளுகிற தேவனாக இல்லை. அது ஒரு பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறதாக இல்லை. ஏன் அப்படி? அது பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணியிருந்தா ஏன் அவங்க வருஷந்தோறும் போய் அந்த பாவ நிவர்த்தியை அவங்க செய்திருக்கணும்? ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இறங்கி வர வேண்டியது அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்துக்கு அந்த 10வது வசனத்தை இன்னும் ஒரு விசை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya சொல்லாமா? அப்போ தேவன் அவருடைய சித்தத்தின்படி 9வது வசனம் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஹalleluya! அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இதோ வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இறங்கி வந்தார். He was ready to sacrifice his body for us. நமக்காக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக இறங்கி வந்து அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தை நமக்காக பலியிட்டார். பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த சரீரத்தை அவர் நமக்காக கொடுத்தார். ஹalleluya! ஐசையா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ God has given his only begotten son. For God so loved the world that he gave his only begotten son. அவருடைய நேச குமாரனை நமக்காக கொடுத்தார். அவருடைய நேச குழந்தையை கொடுத்தார்ல, குமாரனை கொடுத்தார். அப்போ குழந்தையா இருக்கிறதுக்கும் குமாரனை கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹalleluya சொல்லாமா? இந்த உலகத்துல பாலகன் பிறந்தார், ஆனா குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனை கொடுத்திருந்தா அது சரியா இருந்திருக்காது. குமாரன் தான் கொடுக்கப்படணும். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னும் பாலகனாவே இருக்கக்கூடாது. We need to change ourselves as the sons and daughters of God. நம்ம அவருடைய தேவாதி தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நம்ம மாறணும். We are not to be like children. நம்ம ஏதோ பாலகனாவே இருந்துட்டு இருக்க கூடாது. 60 வயசாகி நான் பாலகனா தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள அறிவு வளரணும், ஆவிக்குரிய ஞானம் வளரணும், ஆவிக்குரிய புத்தி நமக்குள்ள வரணும். நம்மளுக்கு 30 வயசு ஆயிருக்கலாம், ஆனாலும் நம்ம இன்னும் பாலகனா இருக்க முடியும். அப்போ நம்ம பாலகனா இருக்கிறோமா இல்ல குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறோமான்றதுதான் கேள்விக்குறி. சபைக்கு நாம் தொடர்ந்து வரும் பொழுது, ஆண்டருடைய வார்த்தையின் வெளிப்பாடி நாம் பெறும் பொழுது, நாம் குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற பெறுவோம். ஆனா நம்ம வீட்டிலே உட்கார்ந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற மக்களை போல நம்ம குருட்டாட்டத்துல அலைவோம் என்றா நம்ம என்னவா இருப்போம்? இன்னும் சில்ட்ரனா தான் இருப்போம், இன்னும் பாலகனா தான் இருப்போம். There is a time needed for Jesus to manifest as the Son. அப்போ அவர் பாலகனாக பிறந்தார், ஆனா குமாரனாக கொடுக்கப்பட்டார். அப்போ there is a time needed for Jesus Christ. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள வந்து, முதிர்ச்சிக்குள்ள வந்து, மகனாக தன்னை ஒரு ஒபீடியண்டாக தன்னை அப்படியே அவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிதாவானவர் எதிர்பார்த்த வண்ணத்துக்கு தாம் வந்து தன்னை ஒரு மகனாக வெளிப்படுத்தினார். அவர் பாலகனாக நமக்காக கொடுக்கப்படவில்லை, அவர் நமக்காக ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டார். அப்போ நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். இந்த நேரத்துல எபிரேயர் 10 நம்ம பார்த்தோம், ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த சரீரத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ வருகிறேன் என்று சொன்னி தேவரீர், அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹalleluya சொல்லாமா? அதே போலதான் டெய்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்ம சரீரத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதற்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹalleluya சொல்லாமா? ஏதோ நம்ம வந்து இந்த உலகத்துல ஏதோ ஒரு பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இல்லை. கர்த்தர் நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி தம்முடைய ஆவியை நமக்குள்ள வைத்து இந்த உலகத்துல நம்மை அனுப்பி இருக்கிறார். எதற்காக? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அதைதான் ஜீசஸ் கிரைஸ்ட், அதைதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். எவ்ரிடே மார்னிங் we should wake up and tell to our Father, Father, you have given your spirit to me. This is the body you have given me. I will give myself as a sacrifice to you. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை பார்த்து நம்ம சொல்லணும். ஹalleluya சொல்லாமா? அப்போ நம்ம சரீரம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பலியாக இருக்கணும். அது நமக்காக, நம்முடைய பொசிஷனுக்காக, நமக்காக நம்ம வைத்து கொண்டிருந்தோம்னா நம்ம இன்னும் பாலகனா தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் குமாரனும் குமாரத்திகளுமாக இன்னும் மாறவில்லை. So we need to decide, with this revelation, am I going to celebrate the Christmas? இந்த வெளிப்பாடோடு நான் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட போகிறேனா என்பதை நாம் இந்த நாளில் யோசிச்சு பார்க்கணும். எவ்ரிடே மார்னிங் we should wake up and tell God, Father, you have given this body. நீங்க எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறீங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தி இந்த சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஹalleluya சொல்லாமா? அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. We are the resurrected, we are having the resurrected power of Christness. அந்த உயிர்த்தல் இந்த வல்லமை நமக்குள்ள வீற்றி நமக்குள்ள காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ am I keeping everything inside me? எல்லாத்தையும் எனக்குள்ள வச்சு 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 அப்படியே நான் ஒரு அழுகின பெணமாக போக போகிறேனா? இல்லை, நான் ஒரு கனியுள்ள ஒரு விருட்சமாக, ஒரு ஓடுகிற நதியாக நான் இருக்க போகிறேனா என்பதை நாம் இந்த நாளில் நம்ம டிசைட் பண்ணணும். Christmas is a time of sharing and giving and sowing. இயேசுனுடைய பிறப்பு நமக்கு இந்த இடத்துல என்ன காண்பித்து கொடுக்கிறது? அவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக விட்டு கொடுத்தார், பலியாக்கினார், பிதானுடைய சித்தத்தின்படியாக. அப்போ நம்ம Are we sharing our things with others? Are we blessing someone in this Christmas? Are we sowing? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறோமா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு blessing-ஆ இருக்கிறோமா? Are we sharing? Because this body our Father has given. இந்த சரீரம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அவருடைய பிறப்பு என்பது ஒரு பாலகன் பிறந்தார் என்பதோடு முடியல. ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்க பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சோ நம்ம இன்னும் பாலகனாவே நம்ம இருக்க போறோமா? இல்ல. Are we going to reveal ourselves as sons and daughters of Christ? தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று இந்த கிரியை காத்து கொண்டிருக்குது. ஏதோ நானே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போறது பெரிய சேலஞ்சா இருக்குது. இந்த பாடியை நான் தூக்கிட்டு வந்து இந்த சரீரத்தை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருந்துக்கிறோமா? Are we sharing our salvation with others? நம்ம நம்மளுடைய ரட்சிப்பை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொடுக்கிறோமா? நம்ம பாலகனா இருந்தா பகிர்ந்து கொடுக்கவே மாட்டோம். நம்ம குமாரனா இருக்கும் பொழுது பகிர்ந்து கொடுப்போம். அப்போ உங்களோட கேடர் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டா மாறும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டா போவீங்க. இல்லை சும்மா எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு, சும்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் பாலகனா தான் இருக்கிறோம். நம்ம குமாரனாக வெளிப்பட வேண்டும் இந்த உலகத்துல. Jesus Christ came to this world to show the salvation. அவர் எல்லாத்தையும் அவர் செய்து காண்பித்து thus it is proved அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாரு. அவரு ரட்சிப்பு அவருக்குள்ள துவங்கி நாம் பரலோகத்துல போய் நாம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய ரட்சிப்பு இருக்குது. ஏதோ ரட்சிப்புன்றது இயேசு கிறிஸ்துவ நம்ம வாயினால அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே விட்டுறது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அது நமக்குள்ள அது கிரியை செய்ய வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லமா? So are we revealing ourselves as the sons and daughters of Christ? If so, we will celebrate this Christmas in a meaningful way. அப்படி இருக்குமானால் நம்ம குமாரனும் குமாரத்திகளுமாக நாம் வெளிப்பட்டோம் என்றால் இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆக, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதாக, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வதிக்கிறதாக, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எல்லாத்தையுமே இந்த உலகத்துல கொடுத்துட்டு போறதற்காக வந்திருக்கிறோம். எதையுமே நம்ம வச்சுட்டு போறதுக்காக இல்லை. நம்ம நம்ம நம்மளை வந்து குழியில புதைக்கும் பொழுது நம்ம கூட காரு பணம் எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம வெறும் சரீரம் அந்த இடத்துல புதைக்கப்படும். இட் வில் பி கிவன் டு சம்படி எல்ஸ். யாரோ ஒருத்தருக்காக தான் அது கொடுக்கப்பட போகிறது. அப்போ God has given that body to us. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார். ஒரு சரீரத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாக எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோமா இந்த நேரத்துல, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினார் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக, அவர் சித்தத்தை செய்வதற்கு, என் சித்தத்தை செய்வதற்கு அல்ல. சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருது. ஹல்லேலூயா! அப்போ அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு சரீரம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. இந்த வெளிப்பாடு மட்டும் கிடைச்சு எல்லா மனுஷங்களும் சால்வேஷன்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். The earth will be the glorious planet among all the galaxies, all the planet around us. தெரியுமா இந்த வெளிப்பாடு? ஏன்னா சால்வேஷன்றது கிறிஸ்து ஏதோ நம்மளுக்கு மட்டும் கொடுக்கப்படல, உலக ஜனங்க சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இட் இஸ் given to everyone who is living, who has lived, who is going to come. அப்போ சால்வேஷன் என்பது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம தான் அதை முடக்கி வைத்துட்டு இருக்கிறோம், நம்ம தான் இன்னும் அதை ஷேர் பண்ணாம இருக்கிறோம். நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய ஆலயத்துல ஒரு சேர் கூட காலியா இருக்காது, ஒரு சேர் கூட காலியா இருக்காது. நம்ம இன்னும் பிடிச்சு வைத்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இன்னும் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நம்ம சொல்லல, நம்ம வீட்டு பக்கத்துல இன்னும் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நம்ம சொல்லல. அப்போ நம்ம அந்த சால்வேஷனை அப்படியே நம்ம பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறோம். Are we revealing ourselves as the son and daughters of God? நம்ம இயேசுவினுடைய புத்திரர்களாகவும் குமாரத்திகளாகவும் வெளிப்படுகிறோமா? ஸோ நம்ம இந்த கிறிஸ்மஸ் இட்ஸ் அ ரைட் சீசன். கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்தவங்க கொண்டாடுற பண்டிகைன்னு எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து யாராக இருந்தாலும். அப்போ are we using this opportunity? நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம புறஜாதியாருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? Are we able to give something to someone? நம்மளால மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல நான் இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கறத பிளான் பண்றேன், இல்ல பிரியாணி செய்யறத பிளான் பண்றேன், யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அப்படி பண்றேன், வீட்டில் என்ன டெக்கரேஷன் பண்றத பிளான் பண்றேன் அப்படின்னே நம்ம இருக்க போறோமா? அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற கர்த்தர் நமக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். நம்மளால சாத்தியமே ஆக்க முடியாது நம்ம லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ் ஒரு நாளும். ஆனா the everlasting father come into this physical body, then we will be என்ன சொல்றது, ஒரு டைனமிட், நம்ம ஒரு பவராக நம்ம மாறுவோம். அந்த தேவாதி தேவன் இந்த சரீரத்துக்குள்ள இறங்கி வரும் பொழுது நாம் என்னவாக மாறுகிறோம்? நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், அவருடைய புத்திரர்களாகவும் அவருடைய குமாரத்திகளாகவும். அப்போ அந்த அறிவுள்ள ஜனங்களாக நம்ம வாழணும். We should not live an unconscious life. We should not live, we are not called to live an unconscious life. நம்ம உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படல. உணர்வுள்ள பிள்ளைகள், ஆண்டவரே உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க, அறிவை தாங்க, அறிவை. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு என்னவா இருந்தாலும் வந்து உட்கார்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. போன வாரம் ஆண்டவர் சொன்னாரு, சொப்பனங்கள் மூலமா பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. Is God talking to us in our dream? If not, we are not, நம்ம இன்னும் பாலகனா தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து குமாரரும் குமாரத்திகளாகவும் வெளிப்படல. இல்ல நம்மளுடைய கனவுல இன்னும் பாம்பு, தேளு, சர்ப்பம் எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்மளுக்கு டெலிவரன்ஸ் ஃபுல்லா கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இன்னும் நம்மளுக்கு ஃபுல்லா டெலிவரன்ஸ் கிடைக்கலன்னு அர்த்தம். நம்மளுடைய ஸ்லீப் இஸ் an indication how matured we are in our spiritual life. நம்மளுடைய தூக்கத்துல வருகிற கனவு நமக்கு ஒரு இண்டிகேஷன், நம்ம முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டோமா, முழுமையா கர்த்தர் நம்ம கூட பேசுற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்றது நமக்கு ஒரு இண்டிகேஷன். இன்னும் கனவுல பேய் வருது, இன்னும் கெட்ட கனவுகள் வருது, இன்னும் வந்து சர்ப்பம் வருது அப்படின்னோனா நம்ம இன்னும் டெலிவரன்ஸே இன்னும் சரியா ஆகல, நம்மளுக்கு இன்னும் நம்ம இன்னும் டெலிவரன்ஸ்குள்ளாரே நம்ம போல, இன்னும் நமக்குள்ள பிசாசுனுடைய கிரியைகள் முழுமையாக ஒழிக்கப்படல. இன்னும் நம்ம எங்கேயோ ஒரு லூப் விட்டு வச்சிருக்கிறோம், இன்னும் எங்கேயோ ஒரு ஓட்டையை விட்டு வச்சிருக்கிறோம். இப்போ என்னோட 2 வயசு பையன் இருக்கானா, என்னோட 8 வயசு பொண்ணு இருக்கானா, அவன் கிட்ட செய்யாதடா, இதை செய்யாதடா, அதை செய்யாதடான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அவன் பின்னாடியே நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே போன வாரம் என்ன பண்ணிட்டான், ஒரு மாதுளை பழத்தை எடுத்து மூக்குக்குள்ளே போட்டான். போய் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடி போய் அவனுடைய மூக்குக்குள்ளே இருந்த பழத்தை நாங்கள் வெளியில் எடுத்தோம். அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை உற்று, இதை உற்று அப்படின்னு சொல்ற அந்த பாலகனாவே இன்னும் இருக்கிறோமா? பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு வராருன்னா சும்மா சாதாரண ஜனங்களோட எல்லாம் வந்து பேசிட்டு போயிடுவாரா? அவர் வந்து சீஃப் மினிஸ்டரோட பேசுவார், கவர்னரோட பேசுவார். இப்போ நரேந்திர மோடி வராருன்னா வந்து சீஃப் மினிஸ்டரோட பேசுவார், கவர்னரோட பேசுவார், மினிஸ்டர்ஸோட பேசுவார். சாதாரண ரோட்ல போயிட்டு இருக்கிற ஜனங்களோட பேசிட்டு போவாரா? அப்போ நம்ம என்ன கேடர்ல இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில, அதை வைத்து தான் கர்த்தர் நம்மோடு பேச முடியும். Are we fully delivered? Then our dreams will change. Then God will speak in our dreams. நம்ம ஃபுல்லா நம்மளுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் வந்திருக்கும் என்றா தேவையில்லாத பாம்பு சொப்பனங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்திருக்கும். இந்நேரத்துல கர்த்தர் நமக்குள்ள பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இந்நேரம் பரலோக ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும், வெளிப்பாடுகள் வர ஆரம்பித்திருக்கும், நம்ம தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்கிறோம் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில? So we have to take ourselves, ஆண்டவரே எனக்காக ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக. அந்த சரீரத்தை அப்பா நான் உமக்கு பலியாக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு அர்ப்பணிப்பை நம்மால இந்த கிறிஸ்மஸ்ல செய்ய முடியுமா? என்னுடைய சித்தம் அல்ல இந்த உலகத்துல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அப்படி நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கலனா இன்னும் பிசாசனுடைய சூழ்ச்சியில குருட்டாட்டத்துல அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்ப we will not be able to grow further. அப்ப நம்மளால வளர்ச்சிக்குள்ள நாம் கடந்து செல்ல முடியாது. அப்போ கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்னத்தை குறிக்கிறது? அவர் ஒரு ஒளியாக இந்த உலகத்துல பிறந்தார். நமக்காக நமக்குள்ள ஒரு ஒளி வருவதற்கு அவர் ஒளியாக இந்த உலகத்துல பிறந்தார். அவர் மகிமையாக இந்த உலகத்துல பிறந்தார். நமக்குள்ள மகிமை வெளிப்படுவதற்கு அவர் மகிமையாக இந்த உலகத்துல பிறந்தார். ஹalleluya சொல்லாமா? For us to be born he born for us. நாம் இந்த உலகத்துல பிறப்பதற்கு அவர் நமக்காக பிறந்தார். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுவதற்கு அவர் இந்த உலகத்துல பிறந்தார். கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? நமக்குள்ள ரட்சிப்பு இந்த உலகத்துல சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுவதற்கு அவர் இந்த உலகத்துல பிறந்தார். நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்காக நாம் கொடுப்பதற்கு, நாம் ஷேர் பண்ணுவதற்கு, கர்த்தருக்காக ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், நீங்க என்ன அப்பா சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த உலகத்துல பிறந்தார். So we need to know the mystery behind the birth of Christ. கர்த்தர் இந்த உலகத்துல தேவாதி தேவன் இந்த மண் உலகத்துல அவர் படைத்த இந்த மண் உலகத்துல நமக்காக இறங்கி வந்தார் என்றால் அதுக்கு புன்பாக நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதுல சிலதை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதுல சில காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். ஸோ கிறிஸ்மஸ்னா என்ன? நான் பிறந்த நாள், கிறிஸ்து பிறந்த நாள் மட்டுமல்ல, நான் பிறந்த நாள், அவர் மூலமாக அவருக்குள்ளாக நான் பிறந்தேன், அதனால நித்திய ஜீவனை நான் அடைவேன். ஹalleluya சொல்லாமா? இந்த நேரத்திலையும் இந்த வெளிப்பாடோடு நாம் இந்த நாள்ல இந்த நாட்கள்ல நாம் கிறிஸ்மஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த நாள்லையும் நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். எந்திரித்து நிற்கிறவர்கள் நிற்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி ஆண்டவர் இடத்துல இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நன்றி ராஜா, ஹalleluya. நீர் ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். நான் இந்த உலகத்துல சுகபோகமாக வாழ்வதற்கல்ல, நீர் உம்முடைய சித்தத்தை என் மூலமாக நிறைவேற்றுவதற்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற உம்மை குறித்த அறிவு வளரட்டும் ஆண்டவரே, உம்மை குறித்த அறிவு வளரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள்லயும் அப்பா உமது அறிவை பெற்றுக்கொள்ள நாங்கள் சபைக்கு நாங்கள் ஓடோடி வருவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஏதோ அப்பா ஆன்லைன்ல உட்கார்ந்து நெருப்பு அங்க எரியுதுன்னு பாக்குறதுக்கல்ல, நாங்க நெருப்புல இறங்கி நிற்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் வரணும் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை அந்நிய பாஷையின் வரம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் இந்த நேரத்துல துதிக்கலாம். ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஏதோ வார வாரம் செய்தி கேட்கிறோம், அந்த மாதிரி கேட்டுட்டு போறதுக்காக அழைக்கப்படல ஆண்டவரே. நாங்க ஹalleluya நாங்கள் கிரியைகளை நடப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்துல உங்களுடைய குரல்களை உயர்த்தி இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல ஆண்டவரே அப்பா என் சரீரத்தை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? ஹalleluya. ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நீர் மகிமைப்பட உம்முடைய ஒளி எனக்குள்ள வீச ஹalleluya என் சரீரத்தினை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல ஒரு பிரதிஷ்டை ஒரு அர்ப்பணிப்பு இந்த நேரத்துல நம்ம பண்ணுவோமா? ஆவியானவரே நீர் இறங்கி வாருங்க, ஆவியானவரே நீர் இறங்கி வாருங்க. எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தாங்க, வெளிப்பாட்டை தாங்க. ஹalleluya. வெளிப்பாட்டை பெற்றது மாத்திரமல்ல, அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை நாங்கள் நடப்பிக்க வேண்டும் அப்பா, காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வாரம் வரும் பொழுது என்னோடு நான் நிறைய பேரை அழைச்சிட்டு வருவேன், ஏதோ நான் வரதே கஷ்டப்பட்டு வரக்கூடாது. ஹalleluya. இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பு சொல்லுங்க. ஹalleluya. I am going to share my salvation with others. என்னால முடியும், நான் குமாரனாகவும் குமாரத்தியாகவும் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பை கொடுப்போம். ஹalleluya ஜீசஸ், ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். சாத்தியங்களை சாத்தியமாக்க கூடிய வல்லமை இந்த நேரத்துல இறங்கி வரட்டும். ஹalleluya. இந்த உலகத்துல நீர் பிறந்தீர், நான் பிறப்பதற்காக. ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரே நான் பிறப்பதற்காக நீர் எல்லாவற்றையும் துறந்து எனக்காக இறங்கி வந்தீர் என்று சொல்லாமா? ஹalleluya. நீர் எல்லாவற்றையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அப்பா சம்பத்துகளையும் விட்டு நீர் எனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீர். ஹalleluya, ஹalleluya. நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு அப்பா ஒரு பாலகனாக நீர் பிறந்தீர். ஹalleluya. இந்த நாள்லயும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் குந்தி குந்தி நடத்த நாட்கள் போதும். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. Let your power come on us Father, let your power come on us Father, let your power come on us Father. Hallelujah, 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 hallelujah. தரிசனம் இல்லாமல் உமது பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே, அறிவில்லாமல் உமது பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. ஹalleluya. இந்த நேரத்துல எங்களுக்குள்ள அப்பா நீர், அப்பா நீர் உமது வெளிப்பாட்டை ஊற்றுங்க, வெளிப்பாட்டை ஊற்றுங்க. இந்த நேரத்துல ஒரு அர்ப்பணிப்பை எங்களை செய்ய வைங்க அப்பா. நாங்கள் உம்முடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் வெளிப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சரீரத்துல ஒரு வல்லமை வருது, எல்லா வியாதிகளையும் எடுத்து போடுகிறது, எல்லா பிசாசுனுடைய கூறுகளையும் எடுத்து போடுகிறது, எல்லா பிசாசுனுடைய கூறுகளையும் எடுத்து போடுகிறது. இன்றிலிருந்து உங்க சொப்பனத்துல ஒரு வெளிப்பாடு, இந்த நாள்ல இருந்து உங்க சொப்பனத்துல ஒரு மறுரூபம் இந்த நாள்ல உங்களுடைய சொப்பனத்துல ஒரு டெலிவரன்ஸ். You will walk in deliverance from today onwards. Hallelujah. இந்த நாள்ல இருந்து நீங்க வாழ்ற வாழ்க்கை, உங்க சொப்பனம், நீங்க சாப்பிடுறது எல்லாமே ஒரு 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 டெலிவரன்ஸ் உண்டாகுது. ஹalleluya டெலிவரன்ஸ், ஹalleluya ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. விடுதலையிலே வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எனக்கு அந்த இரட்சிப்பை கொடுத்தது அப்பா. அப்பா, நான் உமக்காக காரியங்களை, அசாத்தியங்களை நடப்பிக்க அந்த அசாத்தியமான காரியங்கள் எனக்குள்ள இறங்கி வரட்டும். வியாதியின் கூறுகள் உடையட்டும், எல்லா டயபெட்டிஸ் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால கால்ல இருக்கிற வலி, தலைவலி எல்லாம் நீங்கி போகட்டும். பிசாசு பிடித்திருக்கிற கட்டுகள் இந்த நேரத்துல உடையட்டும். ஹalleluya ஹalleluya பரம்பரை கட்டுகள் இந்த நேரத்துல உடையட்டும். எல்லா ஜெனரேஷனல் கர்சஸ், டிப்ரெஷன் இந்த நேரத்துல உடையட்டும். ஹalleluya பாவமது ஆவிய ஊற்றுங்க, ஊற்றுங்க, எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க இந்த நேரத்துல. ஹalleluya ஆவியானவர் இந்த நேரத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya இந்த நேரத்துல வல்லமை Jesus. Hallelujah. Mudi angi garip enga vaalkiyila indha naalla indha parakattu Swami. Engala oppu kodukrom pa. நீர் மகிமை படுங்க எங்க சரீரத்தின் மூலமாக நீங்க மகிமை படுங்க. எங்க ஆவில ஒரு அனலை கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல என் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல எங்க ஆவில ஒரு அனலை கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus name we pray. Amen. ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி ஒரு சந்தோஷமாய் அவருக்கு நன்றி செலுத்தும். ஹalleluya ஹalleluya. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த வேளையில கர்த்தர் உங்களோட இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இந்த வருடம் போயிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து ராஜாக்களுக்கு மத்தியில உங்களை உயர நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். உங்களுடைய கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கென்று நாம் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்த போகிறோம். கரங்களை எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்காக செபித்து நாம் தேவனுக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரை விதைக்கிற இந்த ஒவ்வொரு விதையானது 60 100 பலன் தரத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யத்துல பயனுள்ளதாக இருக்கட்டுமா செபிக்கிறேன். அப்பா, கொடுக்கிற கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கொடுக்க இயலாத ஜனங்களை அப்பா கரங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. இப்படி ராஜ்யத்தில் விதைக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் நினைவு கூற போறதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். ஆசீர்வத்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். காணிக்க போட்டீங்கன்னா காரங்களை தட்ட ஆரம்பிச்சாங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. யாரு பாடி முடிவு போறோம். எந்த நேசு வேணும் மீனிங் மட்டும் சொல்லிடுறோம். ஓகேயா? உங்களோட எல்லா காரியத்தையும் தன்னுடைய சொந்த குமாரன் மேல அவர் எல்லாத்தையும் சுமத்தி உங்க மேல உள்ள எல்லா பாவ கரைகளையும் நீக்கி உங்களுக்காக அவரை சாபமாக்கி உங்களை ஜீவனாக்கி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவனை எந்த நேசுன்னு சொல்லுவீங்களா? ஏதோ இயேசுவே அப்படின்னு சொல்லுவீங்களா? யாரோட இயேசுவே? உன் ஜீவனை மீட்க, உன்னை உருமாற்ற, உன் பாவ கரைகளை எல்லாம் நீக்க, பரிசுத்தமா உன்னை பரலோகத்துல சேர்க்க சொந்த குமாரனே இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தா. இப்ப சொல்லுங்க பாப்போம், எந்த நேசுவே சொல்ல ஆரம்பிப்போமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.